வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். இஇஜி அப்நார்மல் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டோட ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு ஆட்டிசம் கேட் வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவ ஆக்சுவலி வந்து ஒரு ஹோமியோபதியில ஊர்ல ஒரு எங்களுக்கு அடுத்த லெவல் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஹோமியோ டாக்டர் தான். ஆனா என்னன்னா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இவ்வளவு கூர்ந்து போய் சொல்ல வாய சொல்லு. இது வந்து என்ன நினைச்ச ஏன்னா நாங்க வந்துட்டு அப்னார்மல் ரெக்கார்ட் வந்துச்சு, என் குழந்தைக்கு ஃபிக்ஸ் மாத்திரை போட்டே இருக்குமா அப்படிலாம் சொல்லி ரொம்ப பயந்து காலப்பட்டேன். காலப்படாத அதெல்லாம் சரியாயிரும், அழகா மெடிசன் சாப்பிட்டா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அப்படியே நானே நம்மள கா இவ்வளவு மைன்யூட் சொல்ல அந்த வார்த்தையை ஒருத்தர சத்தமா சொல்லப்பட்டேன். நம்பிக்கை இல்லாம இப்ப நம்பியா இல்லையா? குழந்தை வரும்போது எக்கோலேலியா இருக்கு, ரொம்ப டிவி மொபைல் ரைல்ஸ் ஆல்பபெட் தமிழ் இங்கிலீஷ் பாக்குறா, ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ரொம்ப அடமெண்டா இருக்கா, ரெஸ்பாண்ட் பண்ணல, புது விஷயங்களுக்கு பயப்படுறான், கிரௌடு கூட்டத்துக்கு பயப்படுறான், ஸ்டிக்கி ஃபுட் அவர்ஷன் இருந்துச்சு, கொல கொல பிசு பிசுன்னு துடைக்கிறது, வாய் சக்தி பட்ட துடைக்கிறது, மென்னு சாப்பிடுறது இல்ல, அப்புறம் ரேரா செல்ஃப் டாக் செல்ஃப் லாஃப் இருந்தது, ஓடும் போது கையை இப்படி பிளாப் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு ஓடுவானா, ஹேண்ட் கிளாப்பிங் இருந்துச்சு. சளி பிடிச்சாலே வாமிட் பண்றான். அப்புறம் அம்மாவோட பிந்தி நைட்ல வந்து இந்த பொட்டு தொட்டாதான் தூங்குவான். இப்ப எல்லாம் இல்ல, இப்ப நான் சொன்னேன் எதுவுமே இல்ல, கொப்பளிக்க தெரியல, ஊத தெரியல, ட்ரெஸ் போடுனா கூச்சம் தெரியல, மிரர் இமிடேஷன் இருக்கு, குவெஸ்டனிங் ரீசனிங் இல்ல, முடிவெடுக்க தெரியல, ஒரே கேள்வியே யார் அடுத்தவங்க என்ன பேசணும்னு அதே திருப்பி திருப்பி பேசிட்டே இருந்தான், தூக்கத்துல பல்லு கடிப்பான், ஹைப்பர் ஆக்டிவ், ரெஸ்ட்லெஸ், ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல, நிறைய வேர்க்கும், மோஷன் கேஸ் ஸ்மெல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இதையும் கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. தலையை அடிக்கடி போய் கோவத்துல செவத்துல முட்டனாலதான் அந்த இஇஜி அப்னா மண்டே வந்திருக்கும். குழந்தைங்க அப்படி முட்டை விடாதீங்க. தவறுதுல குழந்தைங்க தலையை முட்டி அடிபட்டா கூட நீங்க வந்து அதுக்கு மண்ணு கொடுத்து சரி பண்ணுங்க. எல்லா எக்ஸாம்லயும் ஃபுல் மார்க் எடுத்து 5 stars வாங்கியிருக்கான். எல்லாத்தையும் வெரி வெரி குட் தான், 25 out of 25 எல்லாம் எடுத்தாங்க. சூப்பரா படிக்கிறான். அவ்வளவு அழுதா வந்து என்கிட்ட ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, நான் காலேஜ் படிக்கும் போது அவ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு சொல்லிச்சான் ஒய்ஃப் சொல்லிச்சான். நாங்க வந்து காலேஜ் படிப்போம், ஒரு மாசம் வந்து நான் அவர் ரூம்ல தங்கி இருக்கேன், என்னோட ரூம்மேட் அவன் சொல்ல பண்ணி பார்த்தான். ஆனா அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து என்கிட்ட மறந்து கொடுக்க நினைச்சேடா. இல்ல கண்டிப்பா இல்ல, ஏன்னா அவ வந்து ஆக்சுவலி அப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அப்ப நான் 1 month அவ ரூம்ல ஸ்டே பண்ணேன். ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளவு பேசுனதே இல்ல. ஆனா நான் நல்லாதான் பேசுவேன், நீங்க சொல்லுவீங்க அவங்க கிட்டே வர மாட்டோம், பயப்படா ஒரு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கியே இருந்துருக்கோம். அப்புறமா சரி, ஆனா இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு. என்னோட ரூம்மேட் ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு அவ குழந்தைக்கு ஒரு விஷயத்த எனக்கு ஹெல்ப் பண்ண சர்வ் பண்ண கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. திருப்பி ஃபுல் ஸ்டாப் வந்தா நிப்பாட்டிடணும், சரியா? புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நிப்பாட்டிடணும். அந்த வாக்கியம் ஹி லவ்டு டோ கா ஃபீட் தெம் தெம் கிரைண்ட்ஸ் டூ டூ. ஓகே, எனக்கு சொல்லி தரானா? நாட் பட் ஒன் டே டே கம்மா போட்டா இருக்கணும், டே அப்படி இருக்கணும். சம்திங் சம்திங்
Sad? Happened. Oh no. Body is hurt. Let me. Get help. Raghav. Went. To. His. Father. And. Told. Him. What? Happened. Okay. Apna ennadu? Raghav went to his father and told what? Told him what happened na enna artham? Happened na. Magilchi. Adu happy na da magilchi. Happened na enna nadandhuchu? Raghav vandu avanga appa kitta poi enna nadandhuchu nu solran. Enna nadandhuchu body ki? Body ki enna nadandhuchu? அச்சோ சூப்பர் தங்க சோ உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியுதா கிரெயின்ஸ்னா என்ன அர்த்தம் கிரெயின்ஸ்னா என்ன செய்ய சொல்லு லவ்னா என்ன சொல்லு லவ்னா ஹக் பண்றதாங்க நீ எனக்கு லவ் பண்றியா என்ன லவ் பண்றியா ஹிந்தி நடுல இது மட்டும் சேர்த்துக்கிறாங்க அதாவது ஆனான பட்டது ஹிந்திங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நடுவில் இசு போட்டிருந்தோம் கடைசியில் முடிக்கும் போது அம் அஹா சொல்லிருந்தோம் நாங்க இதெல்லாம் வடிவேல் பட்டே பட்டோம் இதராவோ அப்படின்னு சொன்னோம் அங்க போனா அங்க போயிட்டு இதராவோன்னு சொன்னோம் இவ்வளவு ஈஸியா நாங்க ஹிந்தி படிச்சிருந்தோம் எங்கட போய் ஹிந்தி போய் கஷ்டங்கிறீங்க இங்க பாருங்க எங்க ஹேண்ட் ரைட்டிங்க பாத்துக்கோங்க ஏன்டா இத மட்டும் ரெண்டு மார்க் தான் வாங்கியிருக்கு நாளுக்கு என்ன தப்பு பண்ண ஏதோ எழுதாம விட்டுறியா சரி இதெல்லாம் சூப்பர் தமிழெல்லாம் தமிழ் சூப்பரா எழுதிருக்காங்க வாணி சூப்பர் நன்றின்னு போட்டுருக்காங்க மிஸ் ரெண்டு ஸ்டார் வாங்கியிருக்கடா இது என்ன போட்டிருக்காங்க வெரி குட்டா வெறும் குட் தான் போட்டிருக்காங்க வெரி குட் எங்க நீ எங்க இருக்கீங்க அவனா ஒரு வெரிய சேர்த்திருக்கா நான் அத்தை சொல்றேன் வெரி குட் ஓகே இங்க பாரு வெரி வெரி குட் போட்டுருக்காங்க அடிச்சுக்கோ அடியா ஆமா சூப்பர்ப்பா அதாவது நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் கடைசி பக்கத்துக்கே வந்துட்டோம் இது எல்லாமே கட்டணம் எழுதிருக்கா உங்க சுழிக்க மட்டும் சரியா என்ன இந்த சுழிக்கி உங்க தமிழ் மிஸ் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க உங்க ஸ்கூல் தமிழ் மிஸ் என்னது இந்த ஓ சுழிக்காதுக்கு ஒரு மார்க் கட் பண்ணிருக்கீங்க இவ்வளவு சிக்கானா இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாதுன்னு அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு தேவைப்படாது இதுல இந்த ஒரு சுழிக்காக என் பிள்ளைக்கு ஒரு மார்க் கட் பண்ணிருக்கீங்க மார்க் காண்டியா சரி சோ நாங்க வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம் ஹோமியோ சொல்றதுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க நீ ஒரு ஹோமியோபதி துறையிலே இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை பயணம் இந்த பயணம் எப்படி இருந்துச்சு என்னோட இந்த 2 வருஷம் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி வர்றப்ப எனக்கு ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு அந்த பேசுறது திரும்ப பேசுறது அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்ப நல்லா இருக்கான் ஒரு சின்ன அந்த கோர்வையா பேசுறது மட்டும்தான் மத்தது எல்லாமே நல்லா இருக்கான் நம்ம கிட்ட நல்லா இருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெளியில துறையில இருந்து இதுலயே நமக்கு ட்ரீட்மெண்ட் கிட்டுன்றப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுறேன் இப்பதான் வந்து அப்படியே கீழே எந்திரிச்சிருக்கா நம்ம கிட்ட
சரி சூப்பர் ஓகே தேங்க்யூ சோ மச் இந்த ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து நார்மல் லைஃப்குள்ள என்டர் ஆகுது ஆனா கண்டிப்பா 2021 பத்தாவது வந்து பொறுமையா சாப்பிட்டுருக்கான் பொறுமையா சாப்பிட்டுருக்கான் ஹோமியோபதி ஃபீல்டே இருந்தாங்க உடனே மேஜிக் பண்ண முடியாது சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சிலருக்கு ஒரு வருஷம் ஆகும் சிலருக்கு 2 வருஷம் ஆகும் பொறுமைக்காக அந்த கியூன்ற விஷயத்த டேஸ்ட் பண்ணிடணும் என்னன்னா எனக்கு வந்து முழுமை எப்ப நான் அடைவேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிட்டா நான் பிறந்த பயன் அடைஞ்சேன்னு சொல்றேன் எப்பவே நான் அம்மா ஆனதை விட அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுமை அடையாது எப்படின்னா ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்க குழந்தைங்க திருப்பி இருந்தாலும் உங்க குழந்தை சரியாச்சுன்னு திருப்பி கொடுக்கும் போது தான் நான் ரொம்ப அந்த கம்ப்ளீட்னஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் லவ் யூ ஆல்